Hi friends, இன்னைக்கு வீடியோல ஒரு பணியாரம் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த பணியாரம் ரெசிபி பண்றதுக்கு மொத்தம் ஒரு 4 ல இருந்து 5 பொருள் தான் தேவைப்படும். ரொம்பலாம் பொருள் தேவைப்படாது. பட் இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு பணியாரம் ரெசிபி தான் இது. நான் சின்ன வயசுல இருக்கும்போதுல எங்க பாட்டி பணியாரம் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அரிசியை வந்து ஒரு 3 நாள் ஊற வச்சிட்டு 4வது நாள் தான் பணியாரம் செய்வாங்க. பட் அதுக்கு ரீசன் என்னன்னு தெரியாது. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு அதோட ரீசன் என்னன்னு தெரிஞ்சிச்சுனா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சிக்கிறேன். பட் இந்த பணியாரம் ரெசிபி வந்து நம்ம 3 நாள்லாம் ஊற வைக்க போறது இல்ல. டக்க டக்குன்னு தான் பண்ண போறோம். பட் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இது எப்படி பண்றதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே ஒரு பவுலில் 1/2 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பச்சரிசி யூஸ் பண்ணிக்கலாம், புழுங்கலரிசி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த அரிசி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அரிசி ஊறுறதுக்காக இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இது 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நான் இங்கே பச்சரிசி எடுத்ததுனால எனக்கு அரிசி ஊறுறதுக்கு 1 மணி நேரம் போதும். நீங்கள் சாப்பாட்டு அரிசி அது மாதிரி எடுத்துருந்தீங்கன்னா ஒரு 2 இல்லைன்னா 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இதுக்கு தேவையான அளவு வெள்ளப்பாகு காய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 கிலோ அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். நீங்கள் அரிசி எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் வெல்லமும் எடுக்கணும். அப்போ தான் இதோட ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும். நான் இங்கே 1/2 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்ததுனால 1/2 கிலோ அளவுக்கு வெல்லமும் எடுத்திருக்கேன். வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சி கொஞ்சம் திக்காகணும். கம்பி பதம் அது மாதிரிலாம் வரணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. பாகும் லைட்டாக திக்காகிருச்சு பாருங்கள். இதுக்கு கம்பி பதம் வர வரைக்கும் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது லைட்டாக பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கணும். அதான் இதோ கரெக்டான பதம். இது கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெள்ளப்பாகு காய்ச்சணும்ல அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் வெள்ளப்பாக வடிகட்டிட்டேன். இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம ஆற விட்டுறணும். அரிசி 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நம்ம வெள்ளப்பாகு காய்ச்சி அதை ஆற வைக்கிற நேரமும் அரிசி ஊற வைக்கிற நேரமும் கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் அரிசியில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி ஃபுல்லாக வடிகட்டிட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். வெள்ளப்பாகும் நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் கூட சூடு இல்லாத மாதிரி ஃபுல்லாக ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரிசியில் இந்த வெள்ளப்பாகை ஃபுல்லாக சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இது ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க. லைட்டாக குற குறன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்வீட் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி இந்த மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அரிசி மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெள்ளப்பாக நீங்கள் கொஞ்சம் திக்காக காய்ச்சினீங்கன்னா தான் எல்லா வெள்ளப்பாகவையும் சேர்த்து நீங்கள் அரைக்கும் போது கரெக்டான பதத்தில் இருக்கும். வெள்ளப்பாக நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக காய்ச்சினாலுமே மாவு வந்து ரொம்ப தண்ணியாக ஆகிரும். இப்போ இதில் ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. 1/4 டீஸ்பூன் இல்லைன்னா அதை விட கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க போதும். நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை ஒரு மூடியால் நல்லா மூடிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அரிசி மாவை ஒரு மணி நேரம் நல்லா வெயிலில் வச்சுக்கணும். நீங்கள் வெயிலில் வைக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 இல்லைன்னா 3 மணி நேரம் கிச்சன்லேயே அப்படியே வச்சுக்கலாம். நான் 1 மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா நுரைச்சி வந்திருக்கு பாருங்கள். அங்கே இங்கேன்னு பப்புள்ஸ் வருது பாருங்கள். இது மாதிரி தான் வந்திருக்கணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும். நெய் நல்லா சூடானதும் இதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கணும். அடுத்து இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை துருவி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இல்லை, அதனால தான் நான் டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதிலேயே பாதாம், முந்திரி, திராட்சைப்பழம் இது மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தேங்காய் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலர் ஆகியிருக்கணும். இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண வதக்கின தேங்காவை இந்த அரிசி மாவில் சேர்த்துடலாம்.
அடுத்து இதோடையே ஒரு மூணு ஏலக்காவும் சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்தாச்சு, அவ்வளோதான் நம்ம பணியார மாவு ரெடி. அடுத்து பணியாரக்கல் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதும் எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் வேண்டானா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தா கூட இதுக்கு சூப்பராக இருக்கும். நெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அரிசி மாவை எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். ஃப்ளேமை லோவாக வச்சுக்கோங்க. இது ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கீழே நல்லா குக் ஆகட்டும். கீழே நல்லா வெந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடும் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு. ரெண்டு சைடும் இது மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் ஆகியிருக்கணும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்துடலாம். அடுத்து இதே மாதிரி எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து மாவு எல்லாத்தையுமே நல்லா பணியார சுட்டு எடுத்துக்கோங்க. நம்ம சூப்பரான ஸ்வீட் பணியாரம் ரெடி. இது சாப்பிடும்போது மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ வெல்லம் எடுத்தோம்ல, அதனால ஸ்வீட் டேஸ்ட்டுமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலுமே கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டான அளவில் எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது. இல்லைனா அந்த அரிசி மாவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எப்பப்போ வேணுமோ அப்பப்போ சுட்டு சாப்பிட்டுக்கோங்க. நம்ம சுட சுட சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் இன்னமும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வித்யா என் கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க.